பிரதமருக்கு பரிசாக வழங்கப்பட்ட நினைவுப் பொருட்கள் ஏலம் விடப்பட உள்ளதாகவும் அவற்றை ஏலம் எடுக்க முன்வர வேண்டுமென்றும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் சாதனையாளர்கள் பாராலிம்பிக் வீரர்கள் வழங்கிய நினைவுப் பொருட்கள் உட்பட தன்னிடம் உள்ள பல்வேறு பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த ஏலத்தின் மூலம் பெறப்படும் தொகை கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இணைய வழியில் ஏலத்தில் பங்கேற்பதற்கான இணைப்பையும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை pmmementos.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக கலை விருப்பமுள்ள மக்கள் ஏலம் எடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிலைகள், ஓவியங்கள், பொன்னாடைகள் உட்பட 1300 நினைவு பரிசுகளை ஏலம் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பிரதமருக்கு பரிசளித்த ஈட்டி மற்றும் பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற சுமித் அண்டில் ஆகியோரின் ஈட்டிகளின் குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 1 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.